அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை போக்குவரத்து காவல்துறையில் 70% பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக அத்துறையின் கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி தெரிவித்துள்ளார். எழும்பூரில் உள்ள காவல்துறை மருத்துவமனையில் போக்குவரத்து காவலருக்கான தடுப்பூசி முகாமை பவானீஸ்வரி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுபோதையில் வாகனம் ஓட்டுவதை கண்டறியும் பிரீத் அனலைசர் கருவியை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த போக்குவரத்து காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் 3 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளில் வேறுபாடு உள்ளதாக திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் புகார் அளித்துள்ளார். போடிநாயக்கனூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் திமுக சார்பில் தங்கத்தமிழ்ச்செல்வனும் களம் காணுகின்றனர். கடந்த 6 தேதி நடந்த தேர்தலில் 3 வாக்குச்சாவடிகளில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட 17C விண்ணப்பத்தில் உள்ள எண்ணிக்கை விகிதமும் ஆட்சியர் அலுவலகத்தில் தரப்பட்ட வாக்கு எண்ணிக்கையின் விகிதமும் வேறு வேறாக இருப்பதாக தங்கத்தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ள தங்கத்தமிழ்ச்செல்வன், வாக்குப்பதிவில் வேறுபாடுகள் இருப்பது உறுதியானால் சம்பந்தப்பட்ட 3 வாக்குப்பதிவு மையங்களிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். பூத் நம்பர் 197, பூத் நம்பர் 280, 3 பூத்தில் அப்போ 17C ஒரு டோட்டல் வருது, கலெக்டரேட்டில் கொடுத்ததில் ஒரு டோட்டல் வருது. டோட்டலாக பார்த்தா ஒரு 300 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னான்னு சொல்லி கலெக்டர்கிட்ட கேட்டேன். சார், அது டேட்டா ப்ராசஸிங்கில் எதுவும் டோட்டல் மிஸ்டேக் இருக்கும், அந்த 3 நான் சரி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னு இருக்கார். சென்னை போக்குவரத்து காவல்துறையில் 70% பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக அத்துறையின் கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி தெரிவித்துள்ளார். எழும்பூரில் உள்ள காவல்துறை மருத்துவமனையில் போக்குவரத்து காவலருக்கான தடுப்பூசி முகாமை பவானீஸ்வரி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுபோதையில் வாகனம் ஓட்டுவதை கண்டறியும் பிரீத் அனலைசர் கருவியை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த போக்குவரத்து காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஈரோட்டில் பேருந்து பயணியை நடத்துனர் தாக்கிய சம்பவம் தொடர்பாக 3 வாரத்திற்குள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு அரசு போக்குவரத்துக் கழக கோவை மேலாண் இயக்குநருக்கு மாநில மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சித்தோடு பகுதியைச் சேர்ந்த எலுமிச்சை வியாபாரியான கணேசன் கடந்த 11 தேதி ஈரோட்டிற்கு அரசு பேருந்தில் சென்றுள்ளார். பயணச்சீட்டை பெற்றுக் கொண்டு அதற்கான பணத்தை கணேசன் தந்தபோது அது தவறி விழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நடத்துனர் குமார் கணேசனை தாக்கியுள்ளார். இதனை பயணி ஒருவர் செல்போனில் வீடியோ எடுக்க அது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு செய்தியானது. அதனைத் தொடர்ந்து குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் வாடியூர் கிராமத்தில் உள்ள சதானந்தபுரத்தில் பட்டாசு ஆலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 4 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். ராஜா என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் 75 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு அறையில் சீனி வெடிகள் தயாரிக்கும் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அந்த அறையில் பணிபுரிந்து கொண்டிருந்த 4 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த சிவகாசி தீயணைப்புத் துறையினர் தீயை அருகில் உள்ள அறைகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தினர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து வச்சக்காரப்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நடுக்கடலில் மீனவர்கள் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். தரங்கம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட புதுப்பேட்டை வானகிரி பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் நாட்டுப் படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது புதுப்பேட்டை மீனவர்கள் வீசிய வலை மீது வானகிரி மீனவர்கள் சென்ற படகு உரசியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது வானகிரி மீனவர்கள் புதுப்பேட்டை மீனவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் புதுப்பேட்டை கிராம மீனவர் மூர்த்தி என்பவர் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக சக மீனவர்கள் கரைக்கு கொண்டு வந்து சிகிச்சைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே மூர்த்தி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து கடலோர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரர் சிலையுடன் கூடிய செல்பி பூத் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் மதுரை அழகர் கோயில் ரோடு தமிழ்நாடு ஹோட்டல் வளாகத்தில் இந்த செல்பி பூத் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் காளையை அடக்கும் வீரர் சிலைக்கு கீழே ஆங்கிலத்தில் ஐ லவ் மதுரை என்ற எழுத்துக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் இந்த சிலைக்கு முன்பாக செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். செம்மஞ்சேரி காவல் நிலையம் நீர்நிலையில் கட்டப்படுவது நிரூபிக்கப்பட்டால் அதனை இடிக்க உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்மஞ்சேரியில் நீர்நிலையாக இருந்த இடத்தை மேய்க்கால் புறம்போக்கு என அறிவித்து காவல் நிலையம் கட்டுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறப்போர் இயக்கம் சார்பில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது.
சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் ஒப்புதல் பெறாத இந்த கட்டடத்திற்கு தடை விதிக்க வேண்டுமெனவும் அந்த அமைப்பு கோரியது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது புதிய கட்டடத்தில் காவல் நிலையம் செயல்பட தடை விதித்தும் மேற்கொண்டு கூடுதலாக அங்கு எந்த ஒரு கட்டுமான பணியை மேற்கொள்ளவும் கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காவல் நிலையம் நீர்நிலையில் கட்டப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய ஐஐடி பேராசிரியர்கள் மாணவர்கள் குழு அமைக்க தகுதியான நபர்களை பரிந்துரைக்குமாறு ஐஐடி இயக்குநருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். ஐஐடியில் வந்து ஒரு டைரக்டரை வந்து இரண்டு ப்ரொஃபஸரை நாமினேட் பண்ண சொல்லி அவர்கள் போய் இதை ஆய்வு செய்து இதன் முன்பு இங்கு காவல் நிலையம் கட்டப்பட்ட இடத்தில் நீர்நிலை தான் இருந்ததா அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்து அது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த காவல் நிலையம் இடிக்கப்படும் பட்சத்தில் எப்படி வந்து அந்த நீர்நிலையை மீண்டும் பழைய நிலைக்கு ரெஸ்டோர் செய்வது அப்படிங்கிறதையும் அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சீர்காழி அருகே சுடுகாட்டிற்கு பாலம் வேண்டி சடலத்தை சாலையில் போட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடுவாய் மீனவ கிராமத்தில் உள்ள இடுகாட்டிற்கு ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்நிலையில் மூதாட்டி ஒருவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை திருமுல்லைவாயில் கூழையார் சாலையில் வைத்து ஊர் மக்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாலம் கட்டித் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. எந்த ஒரு சலுகையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. மனு வாங்கி பார்த்துட்டு செஞ்சு தரேன் சொல்றாங்க. 20 வருஷமா எந்த ஒரு இதும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மானாவாரி பயிர்களான உளுந்து பச்சை பயிறு ஆகியவற்றுக்கும் அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் தற்போது உளுந்து மற்றும் பச்சை பயிறு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு இதே சமயத்தில் ஒரு குவிண்டால் உளுந்து மற்றும் பச்சை பயிறு ஆகியவை ₹7,000 வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது தனியார் வியாபாரிகள் ₹6,000 வாங்குவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லுக்கு ஆதார விலையை நிர்ணயித்து அரசை கொள்முதல் செய்வது போல மானாவாரி பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிறு ஆகியவற்றுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை அரசே நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் பன்றி வாங்க வந்தது போல நடித்து டாஸ்மாக் கடையில் மதுபாட்டில்களை திருடிச் சென்றவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த மாதம் திருவாரூர் அருகேயுள்ள காட்டூரில் டாஸ்மாக் மதுபான கடையின் பூட்டை உடைத்து ₹1,00,000 மதிப்புள்ள மதுபாட்டில்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் வலங்கைமான் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது டாடா ஏஸ் வாகனத்தில் வந்த இருவர் போலீசாரை கண்டவுடன் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பியோடினர். அந்த வாகனத்தில் ₹1,00,000 மதிப்புள்ள மதுபாட்டில்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் பன்றி வாங்க வந்தது போல நடித்து மதுக்கடையை கொள்ளையடித்த திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த அறிவழகன், அருண் பிரகாஷ், மணிகண்டன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். ராமநாதபுரம் அருகே வாக்கு எண்ணும் மையத்தில் வெளியாட்கள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்டத்திற்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் ராமநாதபுரம் அருகே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கல்லூரி வளாகத்திற்குள் புதிதாக 31 பேர் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை திமுக பிரதிநிதிகள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் அவர்களிடம் விசாரணை நடத்தினார். அதில் அவர்கள் அனைவரும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எனவும் ஆன்லைன் வகுப்பு எடுக்க வந்திருப்பதும் தெரிய வந்தது. இருப்பினும் திமுகவினரின் எதிர்ப்பை அடுத்து பேராசிரியர்கள் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் இனி நடைபெற வேண்டிய சட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒன்றாக இணைத்து நடத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. 8 கட்டங்களாக நடைபெறும் மேற்குவங்க சட்டப்பேரவைக்கான தேர்தலில் இதுவரை 4 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக மீதமுள்ள அனைத்து தொகுதிகளுக்குமான தேர்தலை ஒன்றாக இணைத்து நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இதுபோன்ற திட்டம் எதுவும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பாஜக மாநில தலைவர் திலீப் கோஷ் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக அவருக்கு 24 மணி நேரம் பிரச்சாரத்தில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு எல்லைகளை பாதுகாக்க இந்தியா உறுதியுடன் உள்ளதாக முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் படைபலம் மற்றும் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியால் மற்ற நாடுகளை அடிபணிய வைக்கலாம் என சீனா நினைப்பதாகவும் ஆனால் அந்த எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் தெரிவித்தார். சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிராக இந்தியா உறுதியுடன் இருந்ததால் நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் பெரும்பாலான உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்ததாகவும் பிபின் ராவத் தெரிவித்தார்.
ரஷ்யாவில் மனிதன் முதன்முறையாக விண்வெளிக்கு சென்று வந்த 1960 நிறைவை குறிக்கும் வகையில் 500 ட்ரோன்கள் ராக்கெட் வடிவத்தில் பறந்து அசத்தின. ரஷ்ய விண்வெளி வீரரான யூரி ககாரின் 1961 April 12 முதன்முறையாக விண்வெளிக்கு சென்ற மனிதன் என்ற சாதனையை படைத்தார். இந்த நிகழ்வின் 60 நிகழ்வை குறிக்கும் வகையில் 500 ட்ரோன்களை கொண்டு வானில் ராக்கெட் வடிவம் உருவாக்கப்பட்டது. ராக்கெட் பறந்து சென்று செயற்கைக்கோளை விண்வெளியில் விடுவிப்பது போல நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்தது. Thank you.